இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஜினியரிங் என்னன்னா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்குடா சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த திங்க போட்டீங்க, சரி போயிட்டு எப்போ வர அப்படின்னு, நோ ஐம் நாட் கமிங் பேக். ஸோ திஸ் வாஸ் மை பிரேக்கிங் த நியூஸ். ஜான் 16th அன்னைக்கு நான் அங்கே மீட் பண்ணுவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் த டேஸ் அண்ட் ஆல். என்னன்னா ராமா சார் மூலமாக கேட்டிருந்தோம், கார்த்திக் திஸ் பர்டிகுலர் கேரக்டர் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டோரி, நாட் ஜஸ்ட் பிகாஸ் இவரோட பேர் அப்படிங்கிறதுக்காக வந்து கிடையாது. இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன் சிம்பு சார். வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் அதெல்லாமே அவர் எங்கிட்ட சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சொன்னார். அதாவது நான் அந்த காலத்தில் நான் டேரக்ட் பண்ணுறதா வச்சிருந்தேன், அவர் வந்து தீஸ் ஆர் தி ஸ்கிரிப்ட்ஸ் விச் ஐ ஹவ் ரிட்டன் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஐ வாஸ் அபவுட் டு லீவ் தி ஆஃபீஸ் கரெக்டாக கூப்பிட்டு கார்த்திக் அப்படின்னு சார் வாட்ஸ்அப் பண்ணேன். ஜஸ்ட் ஒரே ஒரு அட்வைஸ், எந்த ஒரு ப்ராடக்ட்டும் முடிக்காம காட்டாதீங்க, ஃபினிஷ் பண்ணாம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாரு. வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களை பற்றி தேடும் போது ஊட்டியில் படிச்சுட்டு யூ கேம் டு சென்னை அப்படின்னு இருந்தது, எந்த அளவுக்கு அது அந்த டிராவல் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ என் ஹோம் டவுன் வந்து ஊட்டி, பட் நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ மீ பீங் ஃப்ரம் கோயம்புத்தூர் வந்து சென்னை பற்றி ஒரு ஒரு ராங்கான ஒரு அசம்ஷன் வந்து இருக்குது அவுட் சைட். என்னென்னா இப்போ கோடம்பாக்கம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தினமும் கிளம்பி போகிறாங்க தெரியுமா, கத்துக்கிறது எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே எடுத்து பாருங்க அப்படின்னு. பட் ஒரு விஷயத்துல நான் கொஞ்சம் பர்டிகுலரா இருந்தது வந்து எல்லாரும் சொல்றப்போ ஒரு 98-99% வந்து ஃபெயிலியர் தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் தாட்ஸ் வந்து கொடுத்தாங்க எனக்கு. பட் ஐ ஆல்வேஸ் டோல்ட் நீங்க ஏன் அந்த 98-99% பாக்குறீங்க, அந்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு 1-2% வந்து நம்ம எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து வந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் இருந்தது, கரியருக்காக ஒரு படிப்பை முடிச்சுட்டு இல்லை படிப்பை பாதிலே விட்டுட்டு அங்கே இங்கே வர்றது அதெல்லாம் எப்படி இருந்தது, வீட்லேயே எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இல்லை வீட்டில் அந்த சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அந்த திங்க் அபவுட் இன்ஜினியரிங் என்னன்னா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்குடா சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த திங்க் அபவுட் இன்ஜினியரிங். பட் ஐம் நாட் சேயிங் இட் இன் அ வெரி பேட் வே, ஏன்னா நிறைய பேர் அது ரொம்ப ஹானஸ்டாக பிடிச்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஐ ஜஸ்ட் தாட் ஓகே திஸ் இஸ் நாட் த கிரவுண்ட் ஃபார்மி அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சது. பிகாஸ் அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடந்தது காலேஜில், அதுக்கு ஸ்டார்ட் பண்ண போய் தான் ஐ ஸ்டார்ட் டெவலப்பிங் தட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். அதெல்லாமே எனக்கு என்னன்னா முன்னாடிலேருந்தே சினிமா மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. நம்ம ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை நம்ம ஒரு கெரியர் ஆப்ஷனாக எந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்கிற அந்த ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால தான் இது பண்ணல. பட் ஆஃப்டர் ஐ ஸ்டார்ட் மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ், சரி என்ன கெரியர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, லைக் ஒரு ஹை போனாலும் சரி லோ போனாலும் சரி திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டு ஃபார் எக்ஸாக்ட்டா. வீட்டில் என்ன சொன்னீங்க? வீட்டில் வந்து ஆக்சுவலாக நான் கடைசியாக பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங்காக நான் சென்னை வந்திருந்தேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கமிங் டு சென்னை. ஏன்னா கோயம்புத்தூர்ல சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இருந்தாலுமே வந்து ஐ ஜஸ்ட் தாட் ஓகே லெட் மீ கோ அவுட் சைட் ஆஃப் கோயம்புத்தூர், அப்போ தான் கேன் மீட் சம் பீப்புள் அண்ட் அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு சென்னையில் 2-3 பேர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ டிசைடட் ஓகே நம்ம லேட் பண்ண வேணாம், ஏன்னா லேட் ஆக ஆக வந்து நமக்கு ஏன்னா கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் நேராக டப்பிங் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போனேன் சென்னையிலேருந்து. இப்போ நான் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி டே ஆஃப் டுமாரோ வந்து ஐம் கோயிங் டு சென்னை அப்படின்ட்டு. இப்போ தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன அப்படின்னாங்க, நான் இல்லம்மா ஹேவ் டு கோ இமீடியட்லி அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு எப்போ வர அப்படின்னு, நோ ஐம் நாட் கமிங் பேக். ஸோ திஸ் வாஸ் மை பிரேக்கிங் த நியூஸ் அங்கே வீட்டில். பட் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்களா? இல்ல உடனே ஓகே சொல்ல, என்னன்னா அப்பாவுக்கு வந்து முன்னாடி இருந்து நல்லாவே இருந்துச்சு. பிகாஸ் அது நான் ஷார்ட் பிலிம்ல என்னோட அந்த இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்து ஒர்க் பண்றதும் சரி, அந்த ஹி அண்டர்ஸ்டுட் தி பேஷன், சரி எவ்வளவு பேஷனேட்டா இருக்கான் பிலிம் மேக்கிங் பத்தி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அப்பா வந்து அப்படி சிரிச்சு சொன்னா, ஓகே ஐ நியூ திஸ் வாஸ் கமிங், பட் நான் சரி நீ ஒருவேளை ஸ்டடிஸ் முடிச்சுட்டு சொல்லுவேன் நினைச்சா, பட் ஹாஃப் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் நான் அவர்கிட்ட சொன்னது இல்லப்பா, இப்ப என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் இதுல போனா இதுலயும் ப்ராப்பரா பண்ண முடியாது இதுலயும் ப்ராப்பரா பண்ண முடியாது. சோ ஐ கைண்ட் ஆஃப் இட் இஸ் ஹை டைம் ஐ கான்சென்ட்ரேட் இன் ஃபில்ம் மேக்கிங் கம்ப்ளீட் அப்படினா அப்படி ஆரம்பிச்சது. ஓகே, சோ எந்த ஒரு படத்தை பார்த்துட்டு ஓகே நம்ம ஒரு படம் பண்ணினோம் இல்ல அந்த படத்தான கிரேஸ் ஒன்னு இருக்கும்ல, அது எந்த படம் பார்த்துட்டு வந்தது? கண்டிப்பா கண்டத்தில் முத்தமிட்டான் மணிஷாரோட அந்த படம் தான் வந்து என்னன்னா ஒரு சினிமா மேல அவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டாக்குனது அந்த ஒரு படம் தான். ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மீடியம் தாண்டி இஃப் டன் ப்ராப்பர்லி அது ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து வித் தி ஆடியன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது கத்து கொடுத்தது அந்த படம். சோ மணி சார் பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அதுக்கப்புறம் மணி சாரே மீட் பண்ணிருக்கீங்க உங்க படத்துக்கு அப்புறமும், எப்படி இருந்தது அந்த ஒரு டே? இல்ல அந்த டே வந்து இப்போ சம்திங் எல்ஸ். ஜான் 16th அன்னைக்கு நான் அங்க மீட் பண்ணுவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் த டேஸ் அண்ட் ஆல். என்னன்னா ராமா சார் மூலமா கேட்டிருந்தோம், நாங்க ரிக்வஸ்ட் பண்ண என்னன்னா சார் அவர் மணி சார் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சார், அவர் மீட் பண்ண முடிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அவரு பேசி வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவ்வளோ பெரிய லிவிங் லெஜண்ட் வந்து நேரில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஹி வாஸ் ஆல்சோ வெரி பொலைட் த்ரூ அவுட் த மீட்டிங். வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் மீட் பண்ணோம், ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் வந்து மீட் பண்ணோம். பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹி மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், அந்த ஒரு எந்த இதுவுமே இல்லாமல். அண்ட் ஹி கேவ் லைக் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஆல்.
நான் நேரம் போஸ்டர் காமிச்சிட்டு ட்ரெய்லர் வந்து பயங்கர ஒரு ரஃபான ஒரு ட்ரெய்லர் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர் நான் வந்து சரி அடுத்த வாட்டி நம்ம சார் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியாது, அதனால நான் வந்து காமிச்சிட்டேன் அந்த ஒரு ரஃபே வந்து காமிச்சிட்டேன். காமிச்சிட்டு நான் சார் கேட்டேன், சார் எப்படி சார் இருக்கு அப்படின்னு ஒன்னு அவர் அப்படியே பார்த்துருச்சு, யா கார்த்திக் இட் லுக்ஸ் குட் பட் நம்ம லெட்ஸ் ஜட்ஜ் இட் ஆஃப்டர் யூனோ தி என்டையர் ப்ராடக்ட் இஸ் டன் சவுண்ட் டிசைன் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வரட்டும் அப்படின்ட்டு ஐ வாஸ் அபவுட் டு லீவ் தி ஆஃபீஸ். கரெக்டாக கூப்பிட்டு கார்த்திக் அப்படின்னு சார் வாட்ஸ்அப் ஒன்னு, ஜஸ்ட் ஒரே ஒரு அட்வைஸ், எந்த ஒரு ப்ராடக்ட்டும் முடிக்காம காட்டாதீங்க, ஃபினிஷ் பண்ணாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாரு. சார் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு டில் திஸ் டேட் வந்து அதை இது பண்ணுறேன். கேம் டு நரகாசுரன் வந்து அரவிந்த் சாமி சார் கேட்டப்பே நான் காட்டல ட்ரெய்லர் சார், இல்லை சார் ட்ரெய்லரே இன்னும் வரல சார், அவருக்கு தெரியும் நான் ஏன்னா அரவிந்த் சாமி சார் கிட்ட நிறைய இந்த விஷயமெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொன்னப்பே சொன்னேன் சார் வந்து கார்த்திக் கொஞ்சம் ட்ரெய்லர் பிளே பண்ண டப்பிங் இதில் வந்து கேட்டார், நான் சொன்னேன் சார் நான் அது முடிச்சுட்டு காட்டுமா சார், அவர் சிரிச்சார் பிகாஸ் ஹி நியூ நான் வந்து எதை பற்றி பேசுகிறேன். ஸோ யா இட்ஸ் லைக் தட். ஓகே, அந்த ஷார்ட் ஃபிலிம் பயணங்கள் எப்படி இருந்தது, எந்த எந்த ஒரு படம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா, என்ன கதை? ஷார்ட் ஃபிலிமா? ஏன் கண்டிப்பா பிரளயம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண, அது என்னன்னா எல்லா ஷார்ட் ஃபிலிமே யூடியூப் சேனல்ல வந்து இருக்கு, ஏன்னா பிளஸ் எதுவுமே அதெல்லாம் இப்ப போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு மோசமா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. பட் அந்த இதை எதுவுமே டெலிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணமும் அதுதான், ஏன்னா நம்ம ட்ராக் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம் எது இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது வந்து லுக்கிங் பேக் அட் யுவர் ட்ராக்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். துருவங்கள் 16, நிறைய பேர் இந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, எந்த ஒரு விஷயம் இந்த படத்தை நம்ம நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல பண்ண போறோம்? இல்ல எனக்கு அந்த கதை தான் ரொம்ப வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருந்துச்சு, பிகாஸ் ஐ ரோட் துரங்கற்பான பண்ற டைம்ல கப்பல் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் அப்படி பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது என்னன்னு தெரியல, ஜஸ்ட் மைண்ட் வந்து இட் கெப்ட் கோயிங் பேக் டு திஸ் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட், சம்திங் அபவுட் திஸ் இட் ஃபெல்ட் ரியலி ஸ்பெஷல், ஏன்னா லெட் இட் பி த கேரக்டர்ஸ் அவர் எல்ஸ் அந்த எமோஷனல் கோர் ஆஃப் தி ஸ்டோரி எல்லாமே வந்து ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் ஓகே லெட் மீ டூ திஸ் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நிறைய பேர் இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க முடியல, நிறைய பேர் வந்து எப்படியாவது ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம் முடியல, இவ்வளவு சின்ன பையன் பண்ணிருக்காங்க எப்படினே தெரியல, ஒரு நாள் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தது அந்த டைம்ல? இல்ல அது ரிலீஸ்க்கு அப்புறம் அது கண்டிப்பா இருந்துச்சு, இல்லன்னு சொல்ல ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு, பிகாஸ் கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல படத்துக்கு டீம் வந்து யாருன்னு, சோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் நல்லா இருந்துச்சு. எங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்றப்ப எந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குமோ முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீமா எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. சோ நிறைய அவார்ட்ஸ் வாங்கிச்சு துருவங்கள் 16, அதுக்கப்புறமா நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, எழுத ஆரம்பிச்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க வேர்ட் பை வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்குல்ல, சோ இந்த படம் ஓகே சூப்பரா இருக்கு, அடுத்த படத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே, ஐயோ நல்லா கொடுத்துருந்தோமே அப்படி ஒரு படப்படப்பு இருப்போம்ல, அது எப்படி இருந்தது? இல்ல அது கண்டிப்பா இருந்துச்சு, அது என்னன்னா ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கைண்ட் ஆஃப் நியூ, ஏன்னா இது எவ்ரி திங் வந்துட்டு ஸ்டார்டிங் அப் டு தி பிரஷர் அப்படிங்கிற மாதிரி ஆல்சோ நியூ. ஸோ அவங்க வந்து எனக்கு தனியா கூட்டி என்னை பயங்கர பேம்பர் பண்ணி தான் அவங்க இது பண்ணாங்க, ஏன்னா கார்த்திக்ஸி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றப்போ எந்த ஒரு ஃப்ரீடமோட இது பண்ணமோ, பிகாஸ் வி டென்ட் ஹேவ் லைக் எனி இன்ஹிபிஷன்ஸ் அந்த மாதிரி ஒண்ணுமே எல்லாம் ஒர்க் பண்ணுவோம், இதுவும் அதே மாதிரி பண்ணுவோம், ஒரு ஹானஸ்டா ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த எந்த ஒரு தாட் ப்ராசஸும் இல்லாம பண்ணதான், பிகாஸ் ஒரு விஷயம் நான் கலெக்டிவா கேட்டது, நான் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்க்க எல்லா தியேட்டர்ஸும் போனப்போ எல்லா ஆடியன்ஸும் கலெக்டிவா சொன்ன ஒரு விஷயம் வந்து சார் முடிஞ்ச வரைக்கும் பிளீஸ் டோன்ட் யூ நோ ரொம்பவும் கமர்ஷியலைஸா வந்து போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவங்களோட இதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஜஸ்ட் அக்கௌண்ட் ஒரு ஹானஸ்டான ஒரு படம் பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஹானஸ்டி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஸோ நரகாசுரனுக்கு வருவோம், ஸோ நரகாசுரன் ஃபர்ஸ்ட் யார் வந்து நீங்க கதை ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பீங்க, இதுக்கப்புறம் யாரும் சூஸ் பண்ணலாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அரவிந்த் சுவாமி சார் வந்தாரா இல்ல வேற யாராவது வந்தாங்க? இல்ல இந்த ஸ்கிரிப்டுக்கு ஃபர்ஸ்ட் அரவிந்த் சாமி சார் தான் வந்தார். எப்படின்னா நான் கதை ஃபுல்லா எழுதிட்டு, நான் கதை எழுதிட்டு ஏன்னா எழுதுற டைம்ல யாருமே மைண்ட்ல கிடையாது சரி இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ எழுதி முடிச்சோடனே எனக்கு அந்த மூணு கேரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்டே அமைஞ்சிருச்சு, எப்படின்னா அரவிந்த் சாமி சார் கேரக்டர், அப்புறம் ஸ்ரேயா மேம் கேரக்டர், அப்புறம் இந்திரஜித் சாரோட கேரக்டர் வந்து மூணுமே நான் எழுதி முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்தவங்க சரி நம்ம இவங்க கிட்டலாம் போய் இவங்க பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும், கதைக்கு பயங்கர ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு விஷயம். அரவிந்த் சாமி சார் வந்து ஆக்சுவலா கதை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அந்த வீக் தான் படம் வந்து பார்த்தாரு, ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அது பார்த்துட்டு வி ஹேட் லைக் ஒரு பிரீஃப் டிஸ்கஷன் வந்து இருந்துச்சு அபவுட் த ஃபிலிம், அவரும் வந்து அவரோட இன்புட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாரு, ஹி டோல்ட் மீ அபவுட் இது இதெல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க இதெல்லாம் இந்த கூட கொஞ்சம் பண்ண அந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கான்வர்சேஷனாக வந்து இருந்துச்சு. அது முடிச்சுட்டு டோல்ட் ஓகே கார்த்திக் இஃப் யூ ஹேவ் எனிதிங் எல்ஸ் இன் மைண்ட் வந்து யூ லெட் மீ நோ வி கேன் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னா இமீடியட்டா ஐடென்டிஃபை நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கே சாரி நெக்ஸ்ட் டேவே வந்து அவருக்கு நான் காண்டாக்ட் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி சார் ஐ ஹேவ் சம்திங் கேக்குறீங்களா அப்படின்னு. ஸோ அவர் ஒரு டைம் வந்து ஒதுக்கி கொடுத்தாரு. ஸோ அப்படி மீட் பண்ணி டேக் அப் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்ரேயா கிட்ட போவோம். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க, இல்ல ஓகே சொல்லிட்டாங்களா, என்ன மாதிரி இருந்தது அது, எவ்வளவு நாள்? ஸ்ரேயா மேமோட கேரக்டர் பத்தி பாத்தீங்கன்னா இப்போ அரவிந்த் சாமி சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த கதையை சொன்னேன், ஏன்னா அவர்கிட்ட சொல்றப்போ வேற யாரையும் நாங்க அப்ரோச்சும் பண்ணல, நாங்க இதுவும் இன்னும் ஃபைனலைஸும் ஆகல. ஸோ அவர் ஃபுல் கதையை கேட்டாரு, கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா கார்த்திக் திஸ் பர்டிகுலர் கேரக்டர் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஸ்டோரி, நாட் ஜஸ்ட் பிகாஸ் இவரோட பேர் அப்படிங்கிறதுக்காக வந்து கிடையாது,
ஃபார் தி ஸ்கிரிப்ட் வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஸோ வி ஹவ் டு கெட் தட் ஒன் தட் பர்சன் வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ எங்களுக்கு அந்த டைம்ல எதுவுமே தாட்ஸ் வரல பிளாங்காக இருந்துச்சு ஸோ ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அவரு சொன்னார் சரி நான் எனக்கும் யாராச்சும் ஸ்ட்ரைக் ஆனால் சொல்கிறேன் நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார் So after I think 10 days or 2 weeks வந்து எங்களுக்கு மியூச்சுவலா தோணுன ஒரு பர்சன் தான் ஸ்ரேயா மேம் ஓ வி தாட் சரி சரி இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு இம்மிடியட்டா ஹி கனெக்டட் வித் பட் இட் வாஸ் லைக் யா கார்த்திக் இட் வில் பி ஸ்பாட் ஆன் ஏன்னா ஷீ இஸ் வெரி குட் பர்ஃபார்மர் அந்த எமோட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டான்ஸ் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஸோ மேபி அந்த டான்சிங் இதனாலயா என்னன்னு தெரியல அவங்க ஐஸ் வந்து பயங்கர அந்த ஒரு எமோட் பண்ணக்கூடிய பயங்கர எக்ஸ்பிரசிவான ஐஸ் ஸோ அது வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்காக தான் மேம் வந்து மீட் பண்ணேன் சென்னை அவங்க தாஜுக்கு ஆக்சுவலாக ஒரு வேற ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க அந்த டைம்ல இந்த மாதிரி காட் இன்ட்ரடியூஸ் மேம் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஸோ ஷி வாஸ் கண்டினியூ டு ஆல் அவுட் சம் டைம் நம்ம அவங்க ஆக்சுவலாக ஒரு 1 or 2 hours கூட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க பட் ஒரு கிட்டத்தட்ட 5 hours வந்து போச்சு நரேஷன் அவங்களும் ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்டாங்க ஸோ இம்மிடியட்டாக ஷீ செட் இயர்ஸ் அது கதை கேட்டுட்டு இம்மிடியட்டாக வந்து ஷீ செட் இயர்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஷீ இஸ் நோன் ஃபார் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கமர்ஷியல் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் சொன்னாங்க எனக்கும் இது வந்து சேஞ்ச் இருக்கணும் ஒரு ஒரு சேஞ்ச் வர மாதிரி இருக்கும் கார்த்திக் அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக ஓகே அப்படி இருக்கும்போது இன்னொரு கப்பல் வேற இருக்காங்க இந்த படத்துல அவங்கள பத்தி சொல்லுங்க சந்தீப் பிரதர் அண்ட் ஆத்மிகா என்னன்னா எனக்கு சந்தீப் பிரதர் நான் மாநகரம் படத்துல தான் ஆக்சுவலா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஃபுல்லா பார்த்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் தமிழ் படங்கள் தெரியல நிறைய பண்ணியிருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து மாநகரம் படம் அதை நான் பார்த்தோன்னே ஏன்னா அந்த அந்த கேரக்டருக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இல்லைனாலுமே ரியலி லைக் த வெயின் விச் கேரிட் அந்த படத்துல அந்த கேரக்டர் வந்து பயங்கர எஃபெக்டிவா வந்து கேரி பண்ணியிருப்பார் ஸோ அதனால்தான் அவர் கோவாவில் ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட்டை ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு நான் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி கதையை சொன்னால் அவரும் கதையை கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ த திங் அபவுட் ஆத்மிகா என்னன்னா வி நீட் சம் ஒன் ஃப்ரம் நம்ம லாங்குவேஜ் பேசக்கூடிய நம்ம பொண்ணு மாதிரி பொண்ணு அதாவது நம்ம தமிழ் பொண்ணு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணதான் ஏன்னா மீசம்பூருக்கு படத்தில் வந்து பயங்கர ஒரு இன்னசென்டான ஒரு இது வந்து இருக்கும் பட் இட் இஸ் நாட் தி ஸ்டீரியோடைபிக்கல் அந்த ஒரு இன்னசென்ட் கேரக்டர் வந்து கிடையாது இந்த ஃபிலிம் பட் ஸ்டில் வி நீட் அ ஃபியூ ட்ரைட்ஸ் விச் ஆத்மிகா ஹேட் ஸோ அதனால டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லுங்க இந்த படத்துல டெக்னீஷியன்ஸ் வந்து துரங்கல்பான இருப்பான அதே டெக்னிக்கல் டீம் தான் மேக்ஸிமம் இதில் ரிட்டைன் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் மியூசிக் டேரக்டர் மட்டும் மாறி இருக்கு ராணி தன் யோன் அப்படின்ட்டு மாயா படத்துக்கு பண்ணவர் பிகாஸ் இந்த படத்துக்கு வி நீடட் ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஸ்கோர் வந்து தேவைப்படுச்சு பிகாஸ் முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரானிக்கோட இன்ஃபுளுன்சஸ் இல்லாமல் ஏன்னா கதை வந்து அந்த மாதிரி ஒரு கதை ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி செட் இன் ஊட்டி பட் படத்தில் இது ஊட்டியில் நடக்குது அப்படின்னு வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டோம் இது வந்து சம் ஹில் ஸ்டேஷனில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செட் ஆகிருக்கும் ஸோ இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு நேச்சர் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் சவுண்ட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு பட் மாயில வந்து அந்த பயங்கர ஒரு சோல் வந்து இருந்துச்சு த்ரூ அவுட் அவரோட சோல் ஸோ அது வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் திங் வந்து இட்ஸ் நாட் அ ஹாரர் ஃபிலிம் இது வந்து ஹாரர் ஃபிலிமே கிடையாது இட்ஸ் அ சஸ்பென்ஸ் ட்ராமா பட் என்னன்னா த்ரூ அவுட் அந்த ஒரு மூட் வந்து இருந்துட்டே இருக்கும் அதாவது த ஆம்பியன்ஸ் ஃபார் அந்த ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து த்ரூ அவுட் அது மெயின்டைன் ஆகும் தவிர இட்ஸ் நாட் அ ஹாரர் ஃபிலிம் இட்ஸ் ப்ராப்பர் சஸ்பென்ஸ் ட்ராமா ஸோ ஹி ஆல்சோ நியூ இந்த சவுண்ட் ஸ்கேப் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது ஏன்னா மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு சென்சிபிளான ஒரு நாலேஜ் வந்து இருக்கிற ஆள் அவர் என்னன்னா எந்த அளவுக்கு ஸ்கோர் ஒவ்வொரு சீனுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எந்தெந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன்ஸ்ல நான் ஸ்கிரிப்ட் எழுதுறப்பவே மைண்ட்ல வந்து இருந்துச்சு சரி இந்த போர்ஷன் எல்லாம் சைலண்டா இருக்கணும் இந்த இந்த போர்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் சவுண்ட் ஸ்கேப் இன் மைண்ட் அது பண்றப்போ ஸோ ஐ திங்க் தட் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இட் வாஸ் வெரி கிரியேட்டிவ் திஸ் டைம் ஓகே ஸோ உங்க படம் துருவங்கள் 16 பார்த்தாலும் சொல்ற ஒரு ரா ஃபீல் வரும் நம்மளுக்கு எப்படி இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு ஸோ எந்த மாதிரி இருந்தது சேலஞ்சிங்கா இருக்கும் நிறைய விஷயங்கள் மழையில நின்று எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை எப்படி கத்துக்கிட்டீங்க எந்த மாதிரி விஷயம் கத்துக்கிட்டீங்க நான் கத்துக்கிட்டது அப்படிங்கறத விட எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இது பண்ற விஷயம் தான் D16 வந்து ரெயின் மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன்ஸ் வந்து ரெயின் இருந்துச்சு பட் அதுல எங்களுக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டி மாதிரி இருந்ததுன்னா நாங்க ஷூட் பண்ண இடம் ஏன்னா நாங்க ஹார்ட் ஆஃப் தி சிட்டில வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சுத்தி எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸ் ரெசிடென்சியல் ஏரியா அது அண்ட் தட்டும் நைட் டைம்ல அந்த ரெயின் சீக்வன்சஸ் எல்லாம் இது பண்றப்போ அந்த மோட்டாரோட சவுண்ட் எல்லாம் பயங்கர ஜாஸ்தியா வந்து இருந்துச்சு அதனால நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கெல்லாம் கீழே வந்தாங்க ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஃப்ரம் த சேம் பிளேஸ் நாங்க கொஞ்சம் சொல்லி புரிய வச்சோம் அந்த மாதிரி சார் கொஞ்சம் எங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பட் திஸ் டைம் அரவுண்ட் த ரியல் சேலஞ்ச் வாஸ் த வெதர் அட் ஊட்டி ஏன்னா இங்க கோயம்புத்தூர்ல மலையில நனையிறது வேற ஊட்டியில வந்து மலையில நனையிறது வந்து வேற நாங்க லொகேஷன் பார்க்க போனப்பவே எங்களுக்கு நைட் டைம்ல எல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி விஷயம் நடுங்கிடும் எனக்கும் சரி டைரக்ஷன் டீம்க்கு எல்லாம் சரி ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா அதுவும் நாங்க போன டைம் கைண்ட் ஆஃப் ஒரு விண்டர் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்ல தான் வந்து ஷூட் போனோம் இட் வாஸ் வெரி கோல்ட் அந்த டைம்ல எங்களுக்கே வந்து இப்போ நம்ம ஆஃப் கேமரா நிக்கிறவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆகும் அண்ட் இதுல வந்து ரெயின்ல நனைஞ்சிட்டு போற மாதிரி சோக்கிங் வெட் மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு ஸோ எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே கொஞ்சம் கூட முகம் சுழிக்கவே கிடையாது அது எத்தனை டேக்ஸ் வேணும்னாலும் எத்தனை இது வேணாலும் இது கோஆபரேட் கம்ப்ளீட்டா ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க ஆஃப்டர் த ட்வீட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ அதை தான் அதனால தான் லாஸ்ட்ல வச்ச அந்த குவஸ்டின் ஸோ இப்போ எப்படி இருக்கு கரண்டா அந்த விஷயம்
இல்ல அது ஆக்சுவலா அது என்டர் இதை ஆனதுக்கு காரணம் வந்து இப்ப எப்படின்னா ரொம்ப சிம்பிள், நமக்கு யாராச்சும் ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு ஏதாச்சும் செய்யறப்போ இல்ல அவங்க அந்த இன்டென்ஷன்ல பண்ணிருக்க மாட்டாங்க, மேபி வேற ஏதாச்சும் மாதிரி ஆறப்போ நமக்கு கோபம் வரதா செய்யும். சோ அந்த மாதிரியான ஒரு சின்ன நேரா மீட் பண்ணி பேசுனீங்களா அதுக்கப்புறம்? இல்ல அதுக்கப்புறம் பேசணும், நேரா மீட் பண்ணி பேசணும். ஓகே, அடுத்ததா லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ பாத்துருந்தா சிம்பு பத்தி சொல்லிருந்தீங்க, சிம்பு கதையை எழுதினார், இப்போ எப்படி கரெக்டா இருக்கு, நீங்க என்ன சொல்லிருக்காரு சிம்பு உங்களுக்கு? இல்ல சார் வந்து அது எப்படின்னா D16 பார்த்துட்டு ஒன்ஸ் மீட் பண்ணோம், அது ரிலீஸ் ஆன டைம்லேயே வந்து சார் ஒன்ஸ் மீட் பண்ணி பேசியிருந்தோம். அண்ட் தென் இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ரிலீஸ் ரெடியான அந்த டைமில் வந்து திருப்பி கால் வந்துச்சு அவங்க சைட்லேருந்து, என்னென்னா கார்த்திக் நானும் கரெக்டான டைமுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்னென்னா சரி நம்ம உங்களுக்கும் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் நீங்கள் இன்வால்வ் ஆகி பண்ணணும், நான் ஃபோர்ஸ் பண்ணி வந்து எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ யூ ஆல்சோ டெல் மீ அப்படின்னா நான் சொன்ன இமீடியட்டாக சார் நம்ம மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி பேசினேன் தான். ஸோ என்னென்னா இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன் சிம்பு சார் வந்து, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் அதெல்லாமே அவர் என்கிட்ட சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சொன்னார், அதாவது நான் அந்த காலத்தில் நான் டைரக்ட் பண்ணுறதா வச்சிருந்தேன், அவர் வந்து தீஸ் ஆர் தி ஸ்கிரிப்ட்ஸ் விச் ஐ ஹேவ் ரிட்டன் அப்படின்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. நான் அது ஒரு ரஃபாக கேட்டோன்னே சொன்னால் சார் இது ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணலாமே அப்படின்னா, ஏன் இல்லை ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் கப்புள் ஆஃப் ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரி இருந்துச்சு, நானும் என்னோட நான் இது இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு ஸ்கிரிப்டும் வந்து சொன்னேன். ஸோ அவர் சைட்லேருந்து ரெண்டு மூணு இது வந்து சொன்னார், சரி நீங்கள் இது இதாச்சும் டெவலப் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு சைட்ல. ஓ, அவர் கதை சொல்லி நீங்க அதை டெவலப் பண்ற மாதிரியா? இல்ல நானும் என் சைடுல இருந்து சொல்லியிருக்கேன், அவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஐ திங்க் when the time is right கரெக்ட்டா அந்த ஒரு இது சினர்ஜி இது ஸ்ட்ரைக் ஆறப்போ வந்து ஐ திங்க் will. ஓகே, சோ நீங்க ஆல்ரெடி இன்னொரு ட்வீட்ல சொல்லிருந்தீங்க D16 அதுக்கு அப்புறம் நரகாசுரன், இதுக்கு அப்புறமா இன்னொரு படமும் வர போதே அதே மாதிரி அப்படி சொல்றாங்க. அந்த படத்துல இப்ப எப்படியாவது இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் ஏதாவது இருக்கா? இல்ல இப்போதைக்கு சரி நம்ம இது ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா சரி இது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மேபி ஆஃப்டர் தட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொரு கேட்கலாமா, உங்களுக்கு ஜிவிஎம் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவர் ரொம்ப பிடிச்சதுனாலே என்னமோ அவரும் ஒரு போலீஸோட ஒரு அத்தியாயம் அந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டாங்க, நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ ஆறீங்களா இல்ல இன்ஸ்பயர் ஆயிட் பண்றீங்களா இல்ல அத்தியாத்தமா பண்றீங்களா? இல்ல அப்படி கிடையாது, எனக்கு என்னன்னா த்ரில்லர் ஜானர் வந்து யூஸ்வலாவே அந்த ஒரு அஃபினிட்டி வந்து இருக்கும், எப்படின்னா அஸ் அ ஃபிலிம் பஃபா, நான் அஸ் அ ஃபிலிம் பஃப் எனக்கு எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் நான் வந்து பார்ப்பேன், ஆல் ஜானர்ஸ் வந்து பார்ப்பேன், பட் அந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு அஃபினிட்டி அப்படிமா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அஃபினிட்டி, அது எனக்கு வந்து தட் இஸ் வித் த்ரில்லர் ஃபிலிம்ஸ். ஏன்னா ஐ ஹவ் லாட் ஆஃப் அந்த ஃபேவரட் டேரக்டர்ஸ் ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா டேவிட் ஃபின்ச்சர், ஹிச்காக் அண்ட் நோலன், இவங்க ஸ்கூல் ஆஃப் சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது எனக்கு பிடிச்ச இதில் நம்ம சரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு. மற்றபடி ஐ வாண்ட் ஆஸ் ஃபில்ம் மேக்கரே எல்லா ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக. ஒன் ஆக்டர் இவங்க வந்து இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்களே இவங்களே இன்னும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க நிறைய விஷயத்துங்களுக்கு நிறைய படங்களுக்கு அப்படின்னு சொல்லி தோணியிருக்கா யாரு? இல்ல அந்த மாதிரி தோணது கிடையாது, இப்ப என்னன்னா நிறைய டேலண்டட் ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க, என்னன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க பார்ட் வந்து இருக்கு கண்டிப்பா எல்லா படத்துலயும் வந்து, அந்த மாதிரி தோணது கிடையாது, அதாவது இவங்க ஏன் இன்னும் இது பண்ணாம, ஏன்னா அவங்க வந்து டூயிங் தேர் ஜாப் வெரி வெல், அந்த மாதிரி இருக்கு கிடையாது. இல்ல இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ கடைசி க்வெஸ்சன் ஒன்று இருக்கு, அது என்னன்னா ஒரு ஸ்கிரிப்டை நான் எழுதி முடிச்சிட்டேன்ப்பா, இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து யாரை சூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? படங்கள் வந்து ஃபேவரட் படங்கள் நிறைய இருக்கு தமிழ் சினிமால, லைக் சொன்ன மாதிரி மனிதரோட கன்னத்தில் முத்துமட்டால் ரொம்ப பிடிச்ச படம், அண்ட் அரண்யகாண்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ இந்த மாதிரி பிடிச்ச படங்கள் வந்து நிறைய இருக்கு, பட் த திங் அபவுட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் என்னன்னா சொன்ன மாதிரி அதுலேயே ரெண்டு விதம் வந்து இருக்கு, ஒன்று வந்து நம்ம ஒரு ஆக்டரை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறது, இன்னொன்று நம்ம எழுதி முடிச்சுட்டு வந்து அது கேஸ்டிங் பண்றது. பட் இது வரைக்கும் நான் அந்த செகண்ட் ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணது கிடையாது, ஸோ மேபி வந்து ஐ கான்ட் கமெண்ட் ஆன் தட் ஒன். பட் இது வரைக்கும் பண்ணி முடிச்சதுல எனக்கு ஐ திங்க் அது இன்னும் ஸ்ட்ரைக் ஆகணும், மேபி அந்த படம் பண்ற டைம்ல அந்த ஒரு டிஸ்கஷன் போறப்ப தான் தெரியும். ஆல் தி பெஸ்ட் நரகாசுரனுக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.